ஆட்சி என்பது இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக போயிருக்கிறது என்றால், நம்முடைய பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசம் முழுக்க எல்லா இடங்களிலும் சென்று அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அரசின் சாதனைகளை பற்றி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் வரக்கூடிய 18ஆம் தேதி கோயம்புத்தூர் வருகிறார். மக்களை சந்தித்து மக்களில் ஒருவராக அந்த மாமனிதன் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்று பக்கற்ற திமுக அரசு தடை செய்கிறது என்றால், அப்ப தமிழகத்துல என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். திமுக ஆட்சி சொல்லுகிறது, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சொல்லுகிறது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடுமையாக அச்சுறுத்தல் இருக்கிறது, அதனால் அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொல்லுகிறார் என்றால், அவ இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய தலை முடிவு. அப்ப திமுக ஆட்சி என்றால் காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டு உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில, ரவுடியிசத்தை தாண்டி கட்டப்பஞ்சாயத்தை தாண்டி அடுத்தவருடைய நிலத்தை பறிப்பதை தாண்டி பயங்கரவாத செயல்கள் ஊக்குவிக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்பும் எங்கு பார்த்தாலும் ஆபத்தான சூழலும் தமிழகத்தில் இருக்கிறது என்றால், பிரதமர் வந்தால் இதெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நிறைய மக்கள் இருப்பாங்க, அவர் நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது நடந்துட்டா அப்ப ஆட்சியை கலைச்சிருங்க. உங்களுக்கு பிரதமரை பாதுகாக்க முடியாவிட்டால் அதற்கு ஏற்ப இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் நீங்க தகுதியற்றவர்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நீங்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு செல்லுங்கள். இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற எம்பி ஜெயக்குமார் பேசினார், என்ன தெரியுமா, இந்த அதானிக்கு என்ன வேலை இருக்கிறது? அதானி நேரடியாக போகிறார், அயோத்தியில் ஸ்ரீராமருடைய கோவிலை திறந்து வைக்கிறார், அதானிக்கு என்ன தேவை இருக்கிறது கேட்கிறார். அதானிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு எம்பிய 5 வருஷம் நாங்க வச்சிருக்கோம்னா, அப்ப இந்த பாராளுமன்ற தொகுதி வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பாத்துக்க. திமுக போடுகிற 2 பாராளுமன்ற எலும்பு துண்டுக்காக ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை அடையாளம் வைத்து இந்த பட்டியல் சமூகத்தை கேவலப்படுத்துகிற ஒரு சூழலை செய்தவர்தான் திருமாவளத்தில் நீர் தொட்டி இருக்கு. காலையில நீங்க குடிநீர் பிடித்து கொடுக்கிற அந்த நீர் தொட்டி காலையில எல்லாரும் குடிநீர் குடிக்கிறாங்க, உடல்நிலை முடியாம மோசமாகிறது. அப்புறம் என்ன போய் பார்த்தா மனித மலத்தை கலந்து மிக மோசமான மனித இனத்திற்கே துரோகம் செய்த ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சிருக்கான். அவன் ஒருவனோ பலரோ செய்திருக்காரு. என்ன செஞ்சிருக்கிறோம் பாலிகளா? இந்த பட்டியல் சமூக மக்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வாய்மொழியே பேசுகிற இந்த திராவிட ஆட்சியில இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்க, அவர்களை கண்டுபிடித்து முறையான தண்டனையை கொடுத்திருந்தா திரு ஸ்டாலினுடைய திமுக அரசு பட்டியல் சமூகத்தின் மீது கொஞ்சமான அக்கறை இருக்கு சொல்லலாம். அல்லது ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கிற திருமாவளவன் அவர்களாவது நீங்கள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் உங்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னால் ஒரு மாணவுள்ள பட்டியல் சமூகத்தின் தலைவர் என்றாவது திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி நடந்துச்சா? இன்றைய தேதி வரை சம்பவம் நடந்து ஓராண்டாகிவிட்டது, 2 ஆண்டாகிறது. இன்றைய தேதி வரை அந்த பட்டியல் சமூக மக்களுடைய குடிநீரில் மலத்தை கலந்த பாதிகளை, அந்த துரோகிகளை, அந்த குற்றவாளிகளை இந்த திமுக ஆட்சியில காவல்துறை கைது செய்யாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? பட்டியல் சமூக மக்கள் மீது திமுகவுக்கு அவ்வளவுதான் அக்கறை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.